பாம்பன் ரயில் பாதையில் பழுது, ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் நிறுத்தம். ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏகாதசி விழா ஆரம்பம், திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழகம் வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு நாளை முதல் கோவிட் பரிசோதனை, அமைச்சர் சுப்பிரமணியன் தகவல். பொங்கல் தொகுப்பில் கரும்பையும் சேர்க்க வேண்டும், அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் களை கட்டியது கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஸ்டார் குடில் பொருட்கள் வாங்க கடைகளில் குவிந்த மக்கள். ஏப்ரலில் கூட்டுறவு சங்க தேர்தல், பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியது அரசு. ராகுல் பாத யாத்திரையில் பங்கேற்றார் கனிமொழி, நாளை டெல்லியில் நடக்கும் யாத்திரையில் கமல் பங்கேற்கிறார். இந்தியாவில் கோவிடால் மேலும் 163 பேர் பாதிப்பு, 9 பேர் பலி, 174 பேர் டிஸ்சார்ஜ். ஜெயக்குமார் தனது சொத்து விவரங்களை வெளியிட தயாரா, அமைச்சர் சேகர்பாபு கேள்வி. பார்லிமென்றின் குளிர்கால கூட்டத்தொடர் 6 நாட்களுக்கு முன்பே முடிந்தது, இரு சபைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலைதான் நடக்கிறது, திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி தாக்கு. அரையாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, பள்ளிகளுக்கு கல்வித்துறை உத்தரவு. உலகின் முதலாவது மூக்குவழை கோவிட் தடுப்பு மருந்து மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸாக போடலாம். கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த கணவன் புலிப்படையை ஏவி கொலை, மனைவி கள்ளக்காதலன் கைது. திருத்தணி முருகன் கோவில் உண்டியலில் 1,04,00,000 ரூபாய் காணிக்கை, 41 நாளில் பக்தர்கள் செலுத்தினர். பாஜக துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா வீட்டின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல், அமைச்சர் கீதா ஜீவன் வீட்டை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர், போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு. நாமக்கல் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாயுடன் தலைமறைவான மளிகை கடைக்காரர், கேரளாவில் பதுங்கியிருந்தவரை கைது செய்தது தனிப்படை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி 28 தேதி பந்த், அதிமுக அறிவிப்பு. சிக்கிம் மாநிலத்தில் பள்ளத்தில் விழுந்தது ராணுவ ட்ரக், 3 அதிகாரிகள் உட்பட 16 ராணுவ வீரர்கள் மரணம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு சேர்த்து வழங்க வலியுறுத்தி குள்ளஞ்சாவடியில் விவசாயிகள் மறியல், சாலையிலேயே சமைத்து சாப்பிட்டு போராட்டம், போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திமுக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு ஏமாற்று வேலை என அண்ணாமலை விமர்சனம், கரும்பும் பனை வெல்லமும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். ஹைதராபாத் அருகே சாலை 3 அடிக்கு கீழே இறங்கியதால் பரபரப்பு, மக்கள் அலறியடித்து ஓட்டம், வாகனங்கள் விழுந்தன. குமரிக்கடல் நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், 25-26 தேதிகளில் தமிழகம் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு. மதுபோதையில் மாணவிகளிடம் செல்மிஷம், சேலத்தில் பள்ளி ஆசிரியர் கைது. வங்கதேசத்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட், இந்திய அணி 80 ரன் வித்தியாசத்தில் முன்னிலை. ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலம், இங்கிலாந்து வீரர் சாம் கரனை அதிகபட்சமாக 18.5 கோடிக்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப் அணி. திருப்பதி வைகுண்டவாசல் நுழைவு டிக்கெட் ஆன்லைனில் நாளை விற்பனை தொடங்குகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சிலைகள் திருடிய 9 பேர் கைது, 6 சிலைகளை மீட்டனர் தனிப்படை போலீசார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் 24 பேர் சென்னை வருகை, அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர் அனுப்பி வைப்பு. காஞ்சிபுரம் முத்தையால்பேட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா, சந்தன காப்பு அலங்காரத்தில் ஹனுமருக்கு சிறப்பு அபிஷேகம். கோவை காரமடை அருகே எலக்ட்ரிக் கடையில் தீ விபத்து, 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக சொல்லி 140 பேரை ஏமாற்றியவர் கைது, 4 ஆண்டுகளாக போலீசாரை ஏமாற்றி வந்தவரை கோயம்புத்தூரில் கைது செய்தனர்.
விருதுநகர் ஆவியூரில் டிப்பர் லாரி மோதி மாணவன் மாணவி படுகாயம். புதுவையில் டிசம்பர் 28 மாநிலம் தழுவிய பந்த், புதுச்சேரி அதிமுக அறிவிப்பு. காஃபி கோட்டை திருட்டு 6 பேர் கைது. 600 கிலோ காஃபி கோட்டை மூட்டைகள் பறிமுதல். நீலகிரி மேங்கோ ரேஞ்ச் ரோட்டில் பஸ் மீது 2 பைக்குகள் மோதி விபத்து, இதில் 2 மாணவர்கள் உட்பட 3 பேர் காயம். வீட்டுக்குள் தோட்டம் வளர்க்கும் கோவை பெண்மணி கஸ்தூரி, ஆக்சிஜன் பெருக்கத்திற்கு உதவும் என தகவல். பென்ஷன் உயர்வு கோரி 2 பெண் குழந்தைகளுடன் வந்து மனு கொடுத்த கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, அதிகாரிகள் தடையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சித்து கோவையில் போஸ்டர், அவரது வாட்ச் குறித்து விமர்சனம்.